வெல்கம் பேக் டு அவர் சேனல் guidance ஃபார் லேர்னிங் இன்னைக்கு நம்ம வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் EL2 இரண்டு காடு இந்த லெசனோட புக் பேக்கன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் வாழை கஞ்சை ஆன்சர் ஆப்ஷன் card காடெல்லாம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் ஆ காடு பிளஸ் எல்லாம் கிழங்கு பிளஸ் எடுக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஆ கிழங்கெடுக்கும் தென் நயம் அறிக பாடலிலுள்ள மூனே எதுகை ஈபு சொற்களை எடுத்தெழுதுக கார்த்திகை காடெல்லாம் க க பார்த்திட பார்வை பா கொடுக்கும் எஞ்செடுக்கும் தென் குருவினா பூக்களுக்கு எதனை உவமையாக கவிஞர் சுரதா குறிப்பிடுகிறார் ஆன்சர் பக்கத்தில் நோட் பண்ணுங்க கார்த்திகை விளக்குகளை தென் செகண்ட் ஒன் காட்டின் பயன்களாக கவிஞர் சுரதா கூறுவனையாவை பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவன் எடுங்க ஆன்சர் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவனில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்கள் காடு பல வகையான பொருட்களை தரும் காய் கனிகளையும் தரும் எல்லாரும் கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிழல் தரும் இதுவரைக்கும் நோட் பண்ணுங்க தென் சிறுவினா காடு பாடலில் விலங்குகளின் செயல்களாக கவிஞர் கூறுவனவற்றை எழுதுக ஆன்சர் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவன் எடுங்க ஆன்சர் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவனில் செகண்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணி மார்க் பண்ணுங்க பச்சை நிறமுடைய மயில்கள் நடனமாடும் பஞ்சிகள் காட்டிலுள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும் அதனை கண்டு நஞ்சினை உடைய பாம்புகள் கலக்கமடையும் நரிக்கூட்டம் உளையிடும் மிகுந்த சுவையுடைய தலையை யானைகள் திஞ்சபடி புதிய நடை போடும் பூக்கள் பூத்து குலுங்கும் மரங்களில் குயில்கள் கூவும் இயற்கை தங்குமிடமாகிய காட்டில் சிங்கம் புலி கரடி சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் எங்கும் அலைந்து திரியும் இதுவரைக்கும் நோட் பண்ணுங்க இது சிறுவனால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்